வணக்கம் இது நிஜங்கள் இருபது ஆண்டுகளுக்கு பின் ஆப்கானிஸ்தானில் தமது ஆட்சியை நிறுவிய தலிபான்கள் தொடர்பிலே ஆராய்கின்றது ஆப்கானிஸ்தானில் இருந்து நேட்டோ படைகளும் அமெரிக்க படைகளும் வெளியேறியதால் தலிபான்கள் இருபது ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டனர் ஆப்கானிஸ்தான் அதிபர் அஸ்ரப் கனி நாட்டை விட்டு வெளியேறும் போது மூட்டை பணத்தை அள்ளி சென்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது தப்பிச் செல்வதற்காக விமானப்படை தளத்திற்கு நான்கு கார்கள் நிறைய பணத்துடன் வந்த அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் தப்பி சென்றுள்ளார் நான்கு கார்களில் கொண்டு வரப்பட்டுள்ள பணத்தை ஹெலிகாப்டரில் திணித்தார் ஆனால் ஒரு அளவுக்கு மேல் அவர்களால் பணத்தை ஹெலிகாப்டருக்குள் ஏற்ற முடியவில்லை எனவே கொஞ்சம் கொஞ்சமாக பணக்கட்டுக்களை ஹெலிகாப்டர் நிறுத்தப்பட்டிருந்த ஓடு தளத்திலேயே வீசிவிட்டு அஸ்டப்கனி தப்பி சென்றுள்ளார் இந்த தகவலை காபூலில் உள்ள ரஷ்ய தூதரகம் தெரிவித்ததாக அந்த நாட்டு செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிட்டிருக்கின்றது மக்களோடு மக்களாக நிற்க வேண்டியவர் மக்களை காக்க வேண்டிய ஒரு அதிபர் இத்தகைய செயற்பாடுகளை செய்தமையானது கடுமையாக விமர்சிக்கப்பட வேண்டிய விடியமாக சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அதேபோல் காபூலில் எப்போது தலிபான்கள் வசமானதோ அந்த கணமே முதல் நாட்டை விட்டு தப்பியோடு முயற்சிக்கின்றனர் பல்லாயிரக்கணக்கான ஆப்கானிஸ்தர்கள் ஒரு கட்டத்தில் காபூல் விமான நிலையத்திலிருந்து விமான சேவைகள் தடை செய்யப்பட்டன இந்நிலையில் தான் காபூலிலிருந்து புறப்பட்டு கட்டாரில் தரையிறங்கிய அமெரிக்க விமான சக்கரத்தில் மனித உடல் பாகங்கள் சிதறி ஒட்டி கிடந்ததாக தகவல்களும் வெளியாகியுள்ளன இது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தலிபான்கள் கடந்த காலத்தில் செய்த இந்த அட்டூழியங்களை நினைத்துத்தான் தலிபான்கள் கைப்பற்றிய மாகாணங்களிலிருந்து ஏராளமான மக்கள் வெளியேற ஆரம்பித்துள்ளனர் மிகப்பெரிய மனித பேரவளத்தின் சாட்சிகளாக ஆப்கானிஸ்தான் ஆட்சி மாற்றம் உருவெடுத்து கொண்டிருக்கின்றது என்பது நெஞ்சை நடுநடுங்க வைக்கின்றது தலிபான்களை பொறுத்தமட்டில் மட்டில் மத அடிப்படைவாதம் மற்றும் தீவிரவாத சித்தாந்தங்களில் நம்பிக்கை உடையவர்கள் என்று சர்வதேச சமூகத்தால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் ஆவர் இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் அரசாக தலிபான்களை அங்கீகரிக்கும் திட்டமில்லை என்று கனடா பிரதமர் யஸ்டின் ரூடோ தெரிவித்துள்ளார் மேலும் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை பலவந்தமாக தூக்கி ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் கைப்பற்றி இருக்கின்றார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கனடா நாட்டு சட்டத்தின்படி தலிபான்கள் பயங்கரவாத அமைப்பாகவே அங்கீகரிக்கப்படுவார்கள் என யஸ்டின் ரூடோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தலிபான்கள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவான கணக்குகளை முடக்குவதாக பேஸ்புக் நிறுவனம் அறிவித்துள்ளது அமெரிக்க சட்டப்படி தலிபான்கள் பயங்கரவாத அமைப்பாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக பேஸ்புக் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தலிபான்களுடன் தொடர்புடைய வாட்ஸ்அப் கணக்குகளும் முடக்கப்படுகின்றது தலிபான்கள் நிர்வாக தொடர்புகளுக்காக வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றியதை அடுத்து நிறுவனம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மேலும் காபூலை சேர்ந்த நான்கு பெண்கள் தங்கள் அலுவலகத்திற்கு வெளியே தாங்கள் உரிமைக்காக வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற அடையாளங்களுடன் நடத்தினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த விவகாரம் பேசுபொருளான நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த தலிபான் செய்தி தொடர்பாளர் சபிஹல்லா இஸ்லாம் அடிப்படையில் பெண்களுக்கான உரிமைகள் வழங்க தலிபான் உறுதி பூண்டுள்ளது சுகாதாரத்துறை மற்றும் தேவையான பிற துறைகளில் பெண்கள் பணிபுரியலாம் பெண்கள் மீது பாகுபாடு இருக்காது என கூறினார் மேலும் காபூலிலுள்ள தூதர்கள் பாதுகாப்பு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது அனைத்து தூதரகங்கள் சர்வதேச அமைப்புகள் உள்ளிட்டவற்றின் பாதுகாப்பை எங்களது அனைத்து படைகளும் உறுதிப்படுத்தும் என்பதை சர்வதேச நாடுகளுக்கு நாங்கள் உறுதியளிக்கின்றோம் அனைத்து தரப்பையும் உள்ளடக்கிய அரசை அமைக்க விரும்புகின்றோம் என அவர் கூறியிருக்கின்றார் பெண்களின் உரிமைகள் குறித்து தங்கள் நிலைப்பாட்டை மாற்றியதாக தலிபான்கள் தற்போது கூறினாலும் அவர்களின் நடவடிக்கைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பெண்களை பாலியல் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தியதற்கான சமீபத்திய முயற்சிகள் அவர்களின் பேச்சுக்கும் செயற்பாட்டுக்கும் முரணாகவே இருக்கின்றன எனவே எதிர்வரும் காலத்தில் பெண்களின் நிலைப்பாடுகள் குறித்து கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியமாகின்றது பெண்கள் குழந்தைகள் உரிமைகள் காக்கப்பட வேண்டும் பாலியல் ரீதியான பெண்கள் சுரண்டப்படும் போது சர்வதேச சமூகம் அமைதியாக வேடிக்கை பார்க்காமல் ஜனநாயகத்தின் மீதும் பெண்களின் மீதும் மரியாதையுள்ள அனைத்து நாடுகளும் ஒன்று திரள வேண்டும் நன்றி